அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்ஏ கவுன்சிலிங் 2024ல் இந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு சாய்ஸ் அலாட்மெண்ட் ஆகிறப்ப இந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப வைட்டல் ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது டிஎன்ஏயில். ஸோ நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில பெர்சன்டேஜ் சீட்டு கொடுப்பாங்க, நீங்கள் எம்பிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பெர்சன்டேஜ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் இந்த வருஷம் கொடுத்துருக்க பர்சன்டேஜ். ஸோ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எம்பிசியே பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர்ஸில், லைக் எம்பிசி பின்னு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி எம்பிசி வந்து ஒரே இதாக தான் இருக்குது. ஸோ ஓப்பன் காம்படிஷன் சொல்லுவாங்கப்பா. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தேவையில்லை. ஸோ 31% அவங்க வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100%ல தான் வந்து கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இப்போ ஒரு கல்லூரி எடுத்துக்கலாம். ஸோ சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, 100 சீட்டு மொத்தம் இருக்குதுன்னா ஓப்பன் காம்படிஷனுக்கு 31% தான். ஸோ 100ல் 31% எவ்வளோ? 31. ஓகேவா? ஸோ 31 சீட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் காம்படிஷனுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிசிக்கு சம் 26%, பிசிஎம்க்கு சம் 3%. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சீட் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பிசி பிசிஎம் எம்பிசி இவங்க எல்லாருக்குமே என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அவங்க எல்லாருமே அவங்களோட அந்த ஓன் கம்யூனிட்டியோட சீட்டும் எடுக்கலாம், பற்றாக்குறைக்கு இந்த ஓப்பன் காம்படிஷனோட சீட்டுமே அவங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பிசிஎம்மாக இருக்கேன்னா நான் என்னோட பிசிஎம்மில் இருக்க அந்த 3.5%லேருந்தும் நான் வந்து சீட் எடுக்கலாம், இல்லை இந்த ஓப்பன் காம்படிஷன்லேருந்து கூட நான் வந்து சீட் எடுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதனால் வந்து என்ன வந்து சொல்ல விரும்புகிறேன்னா, ஸோ ரிசர்வேஷன்ஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சம வாய்ப்பாக இருக்கக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் இருக்குது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி ரேங்க்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு சீட்டை வந்து அலோகேஷன் நடக்கிறப்ப. ஸோ கம்யூனிட்டி ரேங்க் வர்சஸ் ஓவரால் ரேங்க், ஸோ எது இம்பார்ட்டன்ஸ், ஸோ இப்படி வந்து கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இட்ஸ் ஓல்டு வீடியோ தான், நம்ம லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்க்கு அப்லோட் பண்ணியிருப்போம். பட் ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஐ ரெக்வஸ்ட் எவ்ரி ஒன் டு செக் திஸ் வீடியோ. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன். ஸோ ஒரு சீட்டில் இத்தனை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன். ஓகேவா? ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கோடிங் ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் காலேஜ் வந்துட்டீங்கன்னா உங்கள் காலேஜ் ரிலேட்டடாக செம் 1லேருந்து செம் 8 வரைக்குமே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ மேக் ஷுர் நம்ம சேனல் கான்கோர் விக்டரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. யா, தட்ஸ் இட். தேங்க்யூ.